கொரோனா காலத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக பொதுமக்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து. தமிழகம் முழுவதும் சுமார் 10 லட்சம் வழக்குகள் கைவிடப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இது தொடர்பாக மாநிலத்தில் சுமார் 10 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இவ்வழக்குகள் வன்முறையில் ஈடுபட்ட குறிப்பிட்ட குற்றங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். முறையான வழியில் இ பாஸ் பெற்று பயன்படுத்தியது மற்றும் காவல்துறையினரை பணி செய்யாமல் தடுத்து தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் போன்றவற்றை தவிர மற்ற அனைத்து வழக்குகளும் பொதுமக்களின் நலன் கருதி மேல் நடவடிக்கைகள் எடுக்க கைவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வரும் ஸ்டாலினுக்கு சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்டுங்கள். மக்களுக்காக எப்போதும் பாடுபடும் கட்சி அதிமுக என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். நீதி தவறாமல் நடந்த காரணத்தால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வரலாறு படைத்தார்கள். உண்மையும் தர்மமும் நிச்சயம் வெல்லும் என கடையநல்லூர் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பேச்சு. அதிமுக அரசு தொடர வேண்டும் என தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். திமுக என்ன தெல்லமல்ல செய்தாலும் வெற்றி பெற முடியாது என முதலமைச்சர் திட்டவட்டம். உங்களுடைய கனவெல்லாம் இன்னைக்கு பகல் கனவாக தான் இருக்கும். உங்களுடைய ஆசையெல்லாம் நிராசையாக தான் இருக்கும். எதுவுமே நடக்காது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள். விழித்துக் கொண்டால் விழித்துக் கொள்ளலாம். அதே மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். தேர்தலே குளிர்சாதன பேருந்துகளை ஏசி வசதியுடன் இயக்க தமிழ்நாடு அரசு அனுமதி. 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பயணத்தை தவிர்க்க அறிவுறுத்தல். சட்டமன்ற தேர்தல் பணிக்காக வரும் 25ஆம் தேதி துணை ராணுவம் தமிழ்நாடு வருகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழறிஞர் உவே சாமிநாதன் 167வது பிறந்த நாள். தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. சென்னையில் டிஜிட்டல் பிளக்ஸ் பேனருக்கு திருட்டு மின்சாரம் எடுத்த திமுகவினர். புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கிண்டல் அடிக்கும் நெட்டிசன்கள். புதுச்சேரியில் மேலும் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பதவி விலக திட்டம். புதுச்சேரி பாஜக தலைவர் சாமிநாதன் தகவல். முல்லை பெரியாறு அணையில் ஓராண்டுக்கு பிறகு மத்திய குழு ஆய்வு. வடகிழக்கு பருவமழை காலம் முடிவடைந்த நிலையில் ஆய்வு செய்தது. படகு பழுதானதால் காரைக்கால் அருகே சிக்கித் தவித்த அந்தமான் மீனவர்கள் இந்திய கடலோர காவல் படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆபரண தங்கம் விலையில் இன்று 350 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 34720 ரூபாய்க்கு விற்பனை. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தகவல்.